ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் பிறந்த விடுதலை போராட்ட வீரர் கணேஷ் கோஷ் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவரது குடும்பம் இப்போது இருக்கும் வங்காளதேசத்தில் சிட்டாகாங் பகுதியை சேர்ந்தது. கணேஷ் கோஷ் அவர்கள் சிட்டாகாங்கிலிருந்து வந்த சுகந்தர் சிட்டாகாங் கட்சியின் தீவிரமான உறுப்பினராக இருந்தார். இவர் 1930 ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் சூர்யா சென் அவர்களுடனும் மற்ற போராட்டக்காரர்களுடனும் சேர்ந்து கிட்டாகாங்கில் இராணுவத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலில் கலந்து கொண்டார். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இவர் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1932 இவர் அந்தமானுக்கு கொண்டு செல்லப்பட்டு போர்ட் பிளேயரில் இருக்கும் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். 14 ஆண்டுகள் இவர் தனிமை சிறையில் வாடினார். 1946 சிறையிலிருந்து விடுதலை அடைந்ததும் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரானார். மேற்கு வங்காள மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு பெல்கச்சியா என்றும் தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக 1952, 1957, 1962 என 3 முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டு இந்தியாவின் 4வது நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றினார். கணேஷ் கோஷ் தனது வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை இந்த நாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றினார். அந்த வீரம் செறிந்த தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். 1897ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் சபேகர் சகோதரர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிளேக் கொள்ளை நோய் ஆணையர் WC ராண்ட் என்பவரை சுட்டுக் கொன்றனர். இந்த சகோதரர்கள் மூவராவர். அவர்கள் தாமோதர் ஹரி, பால்கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி ஆவார்கள். இவர்கள் புனே நகரில் இருக்கும் சிஞ்ச்வாத் பகுதியை சேர்ந்தவர்கள். 1896-97ஆம் ஆண்டுகளில் இந்தியாவை பிளேக் நோய் கட்டுமீறி தாக்கியபோது இந்த தொற்று நோயை கையாண்டு கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் சிறப்பு பிளாக் குழுவை அமைத்தது. அதன் ஆணையராக வால்டர் சார்லஸ் ராண்ட் இருந்தார். தடுப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் ஆணையர் ராண்ட் காட்டுமிராண்டித்தனமாக நடவடிக்கைகளை எடுத்தார். மிகவும் அவசரமாக இராணுவ படைகள் இதனை கையாள்வதற்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் என்ற பெயரில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் தனியார் வீடுகளுக்குள் நுழைதல், வீட்டில் இருப்போர் பெண்கள் உட்பட அவர்கள் உடைகளை களைதல் என பல அட்டூழியங்களை செய்தனர். மேலும் மருத்துவமனைகளில் இருந்தும் தனிப்பட்ட முகாம்களில் இருந்தும் மக்களை அப்புறப்படுத்தினார். அவர் மத நம்பிக்கைகளுக்கு சிறிதும் மதிப்பு கொடுக்கவில்லை. கோவில்களுக்கு உள்ளும் மசூதிகளுக்கு உள்ளும் நுழைந்தார். இவரது இந்த நடவடிக்கைகள் புனா நகரின் பொதுமக்களால் அடக்குமுறைகளாகவே கருதப்பட்டன. இது பற்றிய வந்த புகார்களையும் ராண்ட் புறக்கணித்து விட்டார். இவ்வாறு பூனை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவும் சபேகர் சகோதரர்கள் பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். 1897ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் விக்டோரியா மகாராணி முடிசூடிய வைரவிழா கொண்டாட்டத்தின் போது ராண்டும் அவரது இராணுவ பாதுகாவலர் லெப்டினன்ட் ஆயரிஸ்டும் சபேகர் சகோதரர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார்கள். ஆயரிஸ்ட் நிகழ்வு நடந்த இடத்திலேயே இறந்தார். காயமடைந்த ராண்ட் ஜூலை 3ஆம் நாள் இறந்தார். சபேகர் சகோதரர்கள் மீதும் அவர்களது ஆதரவாளர்கள் மீதும் கொலை குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த 3 சகோதரர்களும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். ஹரியானா மாநிலத்தின் பிவானி மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மம்ராஜ், ராமஸ்வரூப் இருவரையும் இந்த நாளில் நாம் நினைவு கூறுவோம். இவர்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார்கள். ஆனால் சில காலத்திற்கு பிறகு அதிலிருந்து விலகி விவசாயிகள் போராட்டத்தில் 1931-1935 ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் பிரிட்டிஷ் காவல்துறை மீது நடந்த தாக்குதலில் தொடர்பு படுத்தப்பட்டார்கள். நவாபின் ஒற்றராக வேலை பார்த்தவரின் கொலையிலும் தொடர்பு படுத்தப்பட்டார்கள். சில காலம் அவர்கள் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார்கள். பின்பு அம்பாலா பாலை பகுதிக்கு சென்று அவர்கள் கிராமத்து படை வீரர்களுடன் தங்கியிருந்தார்கள். கடைசியில் 1937 ஜூன் மாதத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு லாகூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்கள்.
அவர்கள் மீது கொலை மற்றும் கொள்ளை குற்றம் சாட்டப்பட்டது. மம்ராஜ் மற்றும் ராமஸ்வரூப் இருவரும் 1938 ஜூன் 22 நாள் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வீரம் நிறைந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.